ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஷ் பிரியாணி பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்றதை வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தான் ஆயில் ஆட் பண்ணணும், ஏன்னா ஃபிஷ் வந்துட்டு ஃப்ரை பண்ண ஆயிலும் கொஞ்சம் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டு இதை கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த அமௌண்ட் எல்லாம் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சமாக புதினா எடுத்து வச்சுருக்கேன், இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வறந்து இருக்கா, கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா மசிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இதை ஒரு சைடில் வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் வஞ்சர மீன் எடுக்கலாங்க. இன்னைக்கு நான் இது வந்து வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். வஞ்சர மீனில் இப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும், இதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு நான் ஆல்ரெடி வத்தத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிவிட்டு இதை நான் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரமாக இதை நான் ஊற வச்சுருக்கேன். இதை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. சைடில் ஃபிஷ் ஃப்ரை ஆகிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம வந்து அரிசி வந்து ஒரு ஒரு 20 நிமிஷம் வந்துட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி அரை வேக்கடை வந்து எடுத்து வச்சுக்கலாம். ரைஸ்க்கு தேவையான சால்ட் ஆட். இப்போ இதில் கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இது பட்டை, அப்புறம் அன்னாச்சி பூ கொஞ்சம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், புதினாலாம் கொஞ்சம் நல்லா மசிச்சிருச்சுங்க. இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு மசாலா தான் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை
கரெக்டா ஒரு டீஸ்பூன் மட்டும் நான் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி போட்டு ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டா வதக்கி விட்டுருக்கோம். வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சாச்சு ஆல்ரெடி. இப்ப அதுல கொஞ்சமா எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, அதை இப்ப ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த மாதிரி வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ண எண்ணெய் தான் ஊத்தணும். இப்படி ஊத்துனாதான் உங்களுக்கு அந்த ஃபிளேவர் வந்து கிடைக்கும். ஸோ அதான் சொல்றேன். இந்த மாதிரி அந்த மசாலாவோட சேர்த்து போடுங்க, அதான் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமா ஊத்திட்டு இதுல மசாலா ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏத்த மாதிரி வட்டத்தூள் போட்டுக்கலாம். நாளைக்கு ஒரு 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 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் காரம் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் கொஞ்சமா ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கரம் மசாலா. இந்த மசாலா பாத்தீங்கன்னா வீட்லயே பண்ணதுங்க. ஏலக்காய் அப்புறம் கிராம்பு அப்புறம் பட்டை இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டில் ட்ரை பண்ணல அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா கூட எக்ஸ்ட்ரா இதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு மசாலா வந்து ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ரைஸ் வந்துட்டு அரைவேக்காட வந்துருச்சு. இப்போ அதையும் இப்போ வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மசாலா வந்து அடியில் வந்து கொஞ்சம் அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு அரை லெமன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் அரை வேக்காடை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஃபுல்லாக வேக விட்டுறக்கூடாது, இல்லைனா சாதம் குழஞ்சிருங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரைஸ் வந்து இதில் தட்டிடலாம். இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம் இல்லைங்களா. இப்போ அதை வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேலே வச்சுட்டு இப்போ கொஞ்சமாக கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ரைஸ் மேலே கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது மேல கொஞ்சமா இந்த ஆயில் வந்து இந்த மாதிரி ஊத்திக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாங்க. இது ஒரு 10-15 நிமிஷம் அப்புறமா இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். சுடி தண்ணி தான் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வெயிட்டை தூக்கி வச்சுக்கோங்க. இதை ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும்.
ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நான் இதை எடுத்து வச்சிடுறேன். எடுத்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். இப்போ இது ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன், மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சமாக ஆயில் இருக்குது, நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணது, அது இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த மசாலாவோட சேர்த்து எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை அந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த ஃபிஷ்ஷை மேலே போட்டு வச்சுருங்க. இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் நல்லா அந்த மசாலாவோட நல்லா குக் ஆகட்டுங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கனால இது ஒரு 5 நிமிஷம் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். மறுபடியும் இந்த மாதிரி ஃபிஷ்ஷை எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி எடுத்துட்டோம்னா இந்த ஃபிஷ் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடும். நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தாங்க, எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டாலே அதை டக்கு டக்குன்னு எல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. நீங்கள் கலர் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.